ஹஜ் பயணம் சென்னையிலிருந்து புறப்பட ஒன்றிய அரசு விரைவில் அனுமதி அளிக்கும் என எதிர்பார்க்கிறோம். அமைச்சர் பேட்டி. இந்து அறநிலைய சட்டம் வேறு, வக்பு வாரிய சட்டம் வேறு. எனவே நீண்டகால ஆக்கிரமிப்புகள் குறித்து நிதானமாகத்தான் முடிவெடுக்க முடியும். சிறுபான்மைத்துறை அமைச்சர் பேட்டி. மதுரை காஜிமார் தெரு பெரியபள்ளி வாசல் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பின்படி கடந்த 2/12/2021 அன்று வக்பாரியத்தால் நேரடி நிர்வாகம் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று பெரிய பள்ளிவாசலை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சர் பேசும்போது, எங்களுக்கு அந்த நிர்வாகம் செய்கிற அனுமதி எங்களுக்கு தான் உள்ளது என்பது ஒரு சாரார். இன்னொரு சாரார், எங்களுக்கும் இருக்கிறது உரிமை, எங்களையும் அதை இணைத்துக் கொள்ளுங்கள் என்பது இன்னொரு சாரார். இது தீர இரு சாராரையும் அழைத்து தீர விசாரித்ததில் ஒரு தரப்பினர் ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் இந்த நிர்வாகம் அது இரண்டு தரப்பரையும் அழைத்து பேசி சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஒரு பக்கம், மனித நேயத்தோடு நாம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு அடுத்த கட்ட முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர்களிடத்திலே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். அவர்களுக்கே கால அவகாசம் கொடுத்து நல்ல தீர்ப்பை நீங்கள் இருவரும் சேர்ந்து வந்து அந்த நல்ல செய்தியை விரைவில் நிர்வாகமான வக்கு வாரியத்துக்கு நீங்கள் செய்தி சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அவர்களும் அதை ஒத்து நாங்கள் பேசி முடிவெடுக்கிறோம் என்று சுமூகமாக சொல்லியிருக்கிறார்கள். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.